இங்கே நாங்கள் ஆண்டவர் இறைவரின் சம்மதி, அவர் உலகின் பாவங்களை போக்குகின்றவர், கிறிஸ்து தான் அந்த மீட்பர் என்பதை அருளப்பர், ஸ்நாபக அருளப்பர், ஆண்டவர் மெஷியா வந்தவுடனே அவர் சுட்டி காட்டினார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுக்காக ஆண்டவர் இன்னொரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கின்றார். 2020 ஆண்டிலே நாங்கள் இந்த ஆண்டினுடைய முதலாவது சனிக்கிழமை வணக்க வழிபாட்டு வேண்டுதல்களுக்காக இங்கே கூடியிருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது அதே இறைவன் மனு உருவாக இந்த நற்கருணை வடிவத்தின் மூலம் எங்கள் முன்னிலே வீற்றிருக்கின்றார். அந்த அன்பு இறைவன் எங்களோடு பேச ஆவலாக இருக்கின்றார். எனவே இந்த ஆண்டிற்காகவும் குறிப்பாக எங்களுடைய வாழ்வு விசுவாசத்திலும் அன்பிலும் நம்பிக்கையிலும் எப்பொழுதும் வளர ஆண்டவரை நாங்கள்
உற்று நோக்குவோம், அவரை பார்ப்போம், அவர் எங்களை பார்க்கின்றார். எனவே அந்த இறை பக்குவ சிந்தனையோடு அமைதி உள்ளம் கொண்டவர்களாக பின்வரும் பஜனைகளை பங்கு பெற்றுள்ளோம். நம்மிடம் அறுவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறியாம்,
சமரி சமரியா இவரை உலகின் பாவத்தை போக்குகிறவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றிய சொன்னேன். இவர் யாரும் எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வழிபடுத்தும் பொருட்டு நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமணத்துக்கு வருகின்றேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாருக்கு எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமணத்துக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்கிறோம், அவரே தூய ஆவியால் திருமணத்துக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே உரைமகன் என சான்று கூறி வருகின்றேன். அடையாளம் அடையாளம் நான் அதை அறிந்திருக்கேன்.
அதைத்தான் இந்த விளைவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சாட்சியம் சொன்னார், சாட்சியம் நிறைந்த வாழ்விற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம். We are called to witness to the Christ, to the Word of God, the Word incarnate, the Messiah. So when you receive the Christ, when you receive His light, when you become radiant, so automatically உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய மத்தியிலே ஒளிப்படும். அந்த ஒளியினுடைய மகிமை தான் அந்த நற்கருணை ஆண்டவர்களுடைய உருமாற்றம். குரு எங்களோடு அவர் வாசம் செய்கிறார், குடியிருக்கிறார். God has pitched His tent among His people. It's a beautiful, beautiful proclamation. ஆண்டவர் ஒரு கூடாரத்தை அமைத்திருக்கிறார், மனிதர்களுடைய, மனித மக்களுடைய, எங்களுக்குள்ளே. எனவே அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு படிப்பு Yeah.
Today.